இந்த நாளில் சுருக்கமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசையா 9:6 நாம் வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ஏசையா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கொடுக்கப்பட்டார், இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நமக்காக அவர் பிறந்தார், நமக்காக அவர் கொடுக்கப்பட்டார். ஒவ்வொரு வீட்லையும் குழந்தை பிறக்கும், அவங்களுக்காக குழந்தை பிறக்கும். சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் இயேசுவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. கை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நமக்காக, பகுதியில் கை கொடுத்து சொல்லுங்கம்மா எல்லாரும், ஹாப்பி கிறிஸ்மஸ். நமக்காக பிறந்தார், ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு, எங்களுக்கு, எனக்கு, எங்க குடும்பத்துக்கு. ஆனா இயேசுவின் பிறப்பு, நமக்காக அவர் பிறந்திருக்கிறார். பூமி அனைத்திற்கும் அவர் ராஜா, பூமி அனைத்திற்கும் அவர் பிறந்திருக்கிறார். அதனாலதான் கிறிஸ்துமஸ் பூமி முழுவதுமே கொண்டாடுறாங்க. கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் உலக ரட்சகர். என்ன ரட்சகர்? ஊருக்கு ரட்சகர் அல்ல. அதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு எழுதுனேன், ஊரு சாமி இல்லை, உருவ சாமி இல்லை, உலக சாமி பிறந்துட்டார். என்ன சாமி இல்லை? ஊரு சாமி இல்லை, உருவ சாமியும் இல்லை, உலக சாமி பிறந்துட்டார். கைத்தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதான் தூதர்கள் சொன்னார்கள், அனைவருக்கும் உண்டான நற்செய்தி. ஆமென் சொல்லுங்க. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த வீட்டாருக்கு நற்செய்தி. ஆனா இயேசு பிறந்தது பூமி அனைத்திற்கும் நற்செய்தி, எல்லாருக்கும் நற்செய்தி. அதனாலதான் எல்லா தேசங்களிலும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அவர் உலக ரட்சகர். எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்காக அவர் கொடுக்கப்பட்டார், அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர் நாமம் என்ன? இயேசுவின் நாமம் என்ன? 5 காரியம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 1, அதிசயமானவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் அதிசயத்தை அவர் பிறப்பிலே நாம் பார்க்கிறோம். எல்லாரும் பிறக்கிற விதமா இயேசு பிறக்கல, அவர் பிறப்பே ஒரு அதிசயமான பிறப்பு. அதான் அவர் நாமம் அதிசயமானவர். மனுஷ சித்தத்தினாலோ புருஷ சித்தத்தினாலோ அவர் பிறக்கல, தேவனுடைய சித்தத்தின்படி இந்த பூமியில் உதித்தார். உங்க விருப்பத்தின்படி அல்ல, என் விருப்பத்தின்படி அல்ல, பிதாவின் விருப்பத்தின்படி அவர் இந்த பூமியிலே உதித்தார். அதான் வேதம் சொல்லுகிறது, பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி அவர் நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க செய்தாராம். பிதாவாகிய தேவனுக்காய் கவியத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி உங்கள் மேல் என் மேல் இருக்கிற அன்பை அவர் விளங்க செய்தார். அவர் நாமும் அதிசயமானவர். அவர் பிறப்பில் உள்ள அதிசயத்தை பாருங்க. மத்தேயு 1:20 நாம் வாசிப்போம். மத்தேயு 1:20. சொப்பனத்தில் யோசேப்புக்கு கர்த்தருடைய தூதன் காணப்பட்டு, யோசேப்பே, பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவளிடத்தில் உற்பத்தியான அந்த பிள்ளை இருக்குது,
அந்த பிள்ளை மனுஷ உறவின்படி உண்டாகல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. கை வைத்து ஆண்டவரை துதிங்க. அவர் தான், அவருடைய நாமம் அதிசயமானவர். கன்னிகை கற்பவதி ஆகி, கன்னிகை எப்படி கற்பவதி ஆக முடியும்? தூதன் வந்து சொல்லும் போது மரியாள் கேட்கிறாங்க, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது? நான் புருஷனை அறியேனே, புருஷனை அறியேனே. உன்னை தேவ தூதன் சொல்றான், இது புருஷ சித்தத்தினால் நடக்கிறதல்ல, இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு அதிசயமானவர், அவர் நாம அதிசயமானது. அவர் மனுஷ உறவின்படி இல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டானார். அதனாலதான் இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தமது ஆவியை அவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருந்தாராம். அப்போ இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியினால் எந்த பிறப்பும் இல்லை, எந்த அவதாரமும் வரல. ஒரே ஒரு அவதாரம் பரிசுத்த ஆவியினால் இந்த பூமிக்கு வந்தது என்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் அதிசயமானவர். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர் பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டாரும் உருவாக்கப்பட்டார். அதனாலதான் அவருடைய நாமம் பரிசுத்தம். அவருடைய நாமத்தை சொல்லும் போது பிசாசுகள் நடுங்குகிறது. அவருடைய இரத்தம் பரிசுத்த ஆவியினால் உண்டான இரத்தம், அதுல மனுஷனுடைய இரத்தம் கலக்கவே இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு இன்னைக்கு வல்லமை இருக்குது. இயேசுவின் ரத்தத்தை சொல்லும் போது பிசாசு நடுங்குது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஏன்னா அவருக்குள்ள உண்டான அந்த பிளட்டு பரிசுத்த ஆவியினால் உண்டான பிளட்டு. கை தட்டி துதிங்க. எல்லாரும் துதிங்க இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பிறந்த உடனே பேர் யார் வைப்பா? அப்பா வைப்பாங்க, அம்மா வைப்பாங்க, பாட்டி தாத்தா. பேர் விடுறதுல ஒரு பெரிய சண்டை வந்துடும். நீ விடுறதா, நான் விடுறதா, புருஷன் வீட்டுக்காரர் விடுறதா, மனைவி வீட்டுக்காரர் விடுறதா, தாத்தா பேரை விடுறதா, பாட்டி பேரை விடுறதா, பெரிய பிரச்சனை இன்னைக்கு நடக்கும். இவருடைய நாமமே அதிசயம். காரணம் என்ன? இவருடைய நாமம் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நாமம். அதனாலதான் அந்த நாமத்துக்கு முன்பு எல்லா முழங்கால்களும் முடங்குகிறது. இயேசுங்கிற நாமத்துக்கு முன்பு எல்லா முழங்கால்களும் முடங்குகிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த நாமம் பூமியில் இருந்து உண்டான நாமம் அல்ல, இந்த நாமம் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நாமம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. யார் சொன்னது? தூதன் சொன்னான். ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். அப்போ இயேசுவின் நாமம் என்ன நாமம்? அதிசயமான நாமம். அந்த நாமத்தை நீங்க சொல்லும் போதே அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. இயேசுவின் நாமத்தை சொல்லும் போதே அசுத்த ஆவிகள் விலகி ஓடுகிறது. ஏன்னா அந்த நாமம் பூமியில் கொடுக்கப்பட்ட நாமம் அல்ல, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நாமம். அதனாலதான் நீங்க இயேசுவே என்று சொல்லும் போது நீங்க இங்க கூப்பிடுற சத்தம் வானத்தில் கேட்குது. இயேசுவே என்று சொல்லுங்க நீங்க, அந்த சத்தம் உடனே வானத்தில் கேட்குது. உங்களுக்கு வானம் திறக்கப்படுது. உங்க வானத்திலிருந்து மறு உத்தரவு உங்களுக்கு இறங்கி வருது. உங்க பேரை சொல்லி பாருங்க. ஒரு ஈ காக்கா கூட ஓடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யார் பேரை சொன்னாலும் பிசாசு நடுங்க. ஒருத்தன் பிசாச துரத்து போனான், அவனை பார்த்து பிசாசு சொல்லிச்சு, நான் பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன், நீ யாரு என்னைய போன்னு சொல்றதுக்கு? இயேசுவின் நாமம் எல்லா முழங்கால்களையும் முடங்க செய்கிற நாமம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த நாமத்தை நீங்க வாயில கூப்பிடுறீங்களா உங்களுக்கு அதிசயம் நடக்கும். ஏன்னா அந்த நாமமே அதிசயமான நாமம். கன்னிகை கற்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காக, எனக்காக,
ஒரு கன்னிகை, ஒரு பரிசுத்தமான கன்னிகை கர்ப்பவதி ஆகி நமக்காக இயேசுவை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த இயேசு அதிசயமானவர். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் அதிசயமானவர். அவர் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் அதிசயங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வாசிக்கிறார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வாசிக்கிறார். தண்ணீரை ரத்தமாக மாற்றினார் அதிசயம். தண்ணீரை தண்ணீரை ரத்தமாக மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை அதிசயமானவர். அடுத்து வேதம் சொல்லுகிறது அவர் ஆலோசனை கர்த்தா. ஆமென் சொல்லுங்க. நமக்கு வழிகாட்டுகிறவர், நமக்கு ஆலோசனை சொல்லுகிற நல்ல தெய்வம். நீங்க உங்களுக்கு அவர் தான் ஆலோசனை சொல்லுவார். ஒரு வசனம் வாசிங்க, மத்தேயு 2:9 ஒரு அற்புதமான காரியத்தை நாம் வாசிக்கிறோம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கிற ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் முன் சென்றது. நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அடுத்த வசனம் பிரவேசித்து எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாஸ்திரிகள் அறிவாளிகள் ஆண்டவர் பிறந்ததை அறிந்து கொண்டாங்க. ஆனா எங்க பிறந்திருக்காரு அவங்களுக்கு தெரியல. நிறைய பேருக்கு இன்னைக்கு குழப்பம் என்ன, கடவுள் இருக்கிறார் தெரியும், அந்த கடவுள் யாருன்னு தெரியாது. அதுதான் இன்னைக்கு குழப்பம். நிறைய பேருக்கு இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். கடவுள் இருக்காரியா, ஆனா அவர் யாரு? இவங்களுக்கும் புரிஞ்சிச்சு, கடவுள் பிறந்திருக்காரு. ஆனா எங்க பிறந்திருக்காரு? சாஸ்திரிகள் நேரே எங்க போயிட்டாங்கன்னா, ஏரோது அரண்மனைக்கு போயிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் விருப்பம் என்ன, ஒருவேளை அவர் எங்க பிறந்திருப்பாரு? அரண்மனையில பிறந்திருப்பாரு. அநேக நேரம் நம்ம மனுஷ யோசனைகள் அது வீண் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில அவருடைய ஆலோசனை வெளிப்படணும். அவங்க தெரிஞ்சு தெரியாம எங்க போயிட்டாங்க, ஏரோது அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க. எங்க பிறந்திருக்கிறார் என்று தெரியல, ஒரு குழப்பம் சாஸ்திரிகளுக்குள்ளே. அப்பந்தான் அவர்களுக்கு முன் நட்சத்திரம் வந்து நின்றது. கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதான் ஆலோசனை கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு அவர் நட்சத்திரமாயிருப்பார், வழிகாட்டுகிறவராயிருப்பார். அந்த நட்சத்திரம் எது வரைக்கும் போயிச்சு? பிள்ளை இருக்கும் வீடு வரைக்கும் போய் நின்றது. ஆமென். இன்னைக்கு நீங்க குழப்பத்தோடு இருக்கீங்களா? உங்களுக்கு முன்பு அவர் கடந்து செல்வார். அவருடைய ஆலோசனை வெளிப்படும். ஹல்லேலூயா. சாஸ்திரிகளா இருந்தாலும் சாஸ்திரிகளுக்கே குழப்பமா இருந்துச்சு.
உங்க குழப்பத்தை தீர்க்கிறது இந்த ஆலோசனை கர்த்தர். இன்றைக்கு இயேசு யார் தெரியுமா? உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். அவங்க குழம்பி இங்க பிறந்திருப்பாரா அங்க பிறந்திருப்பாரா தடுமாறிட்டு இருக்காங்க. அப்பந்தான் அங்கு நட்சத்திரம் அவர்களுக்கு முன் சென்றது. இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கைக்கு முன் இயேசு கடந்து செல்வார். உனக்கு என்ன ஆலோசனை வேணுமோ அந்த ஆலோசனையை அவர் சொல்லி நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்கள் எந்த வீட்டுக்கு போகணுமோ அந்த வீடு வரைக்கும் அந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தி சென்றது. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க எந்த எல்லைக்குள் போக வேண்டுமோ, எந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமோ, எந்த நன்மையை பெற வேண்டுமோ, அது வரைக்கும் அந்த நட்சத்திரமாகிய இயேசு உங்களுக்கு முன்னே கடந்து போவார். வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திரு உணவா மனமாய் காப்பவரே, திரு உணவா மனமாய் காப்பவரே, என்னை பார்க்கொண்ட இயேசு அறிந்து கொள்ளுங்க, உங்க வாழ்நாள் முழுவதும் அவர் ஆலோசனை கர்த்தராய் இருப்பார். நீ என்ன செய்யணும், எப்படி செய்யணும், உங்களுக்கு பாதை காட்டுகிறவர். நட்சத்திரம் சரியா பாதை காட்டுச்சு. உங்க வாழ்நாள் எல்லாம் உங்க வாழ்க்கையில அவர் முன் செல்வார், வழி காட்டுவார், வெளிச்சமாயிருப்பார், நட்சத்திரமாயிருப்பார், உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் திசை கெட்டு போக மாட்டீங்க. கை தட்டி ஆண்டவரை துதிங்க. லாபா ராஷாவா ராபா லாபா, உன் வாழ்க்கையில நீ திசை கெட்டு போக மாட்டாய். எனக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லையே, கலங்காதங்க, கவலைப்படாதங்க, அவர் இருக்கிறார். உங்களுக்கு வந்து அவர் ஆலோசனை சொல்லுவார், பேசுவார் உங்க கூட. மகளே இதை செய், இப்படி செய். எத்தனையோ சூழ்நிலையில அவர் எனக்கு ஆலோசனை சொல்லி நடத்தி இருக்கிறார். உங்களையும் அவர் நடத்துவார். மூன்றாவது, அவர் வல்லமையுள்ள தேவன். ஆமே, அவர் யாரு? உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தெய்வம் யாரு? வல்லமையுள்ள தெய்வம். கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரே பாஷா பாலா பாராபா, ஏசு 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 ஏசு, அவர் வல்லமையுள்ள தெய்வம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை.
மகிமைகள் மந்திர சூழியா செய்வீடு கட்டுகள் இங்கே நம் இயேசு மந்திர சூழியா செய்வீடு கட்டுகள் இங்கே நம் இயேசு வல்லமை உள்ள தேவன். அதனாலதான் அவர் பிறந்த போது லூக்கா 2:13 வசனத்தை வாசிப்போம். லூக்கா 2:13 அந்த சனமே பரமசேனையின் திரள் தோன்றி அவரை துதித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. இயேசு பிறந்திருக்காரு, பரமசேனை தூத சேனை, கோடாகோடி தூதர்கள் இருக்காங்க பரலோகத்தில், எல்லா தூத சேனைகளும் வந்து அவரை துதித்தார்கள். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கம்மா. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை துதிக்கல, அவர் பிறக்கும் போதே துதிக்கப்பட்டவர். காரணம், அவர் வல்லமுள்ள தேவன். பிறக்கும் போதே துதிக்கப்பட்ட ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். காந்தி பிறந்த உடனே எல்லாம் ஊரே துதிச்சுச்சா? புத்தர் பிறந்த உடனே ஊரே துதிச்சுச்சா? புத்தர் காந்திமாங்க, புத்தர் காந்தி இல்ல இயேசு, இது வல்லமுள்ள தேவன். அதனாலதான் அவர் பிறந்த உடனே பரம சேனையின் திரள் தோண்டி. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசு மீண்டும் இந்த உலகத்துக்கு வரும்போதும் பரம சேனையின் திரள் அவர் கூட இந்த உலகத்துக்கு வரும். ஆமென். தூத சேனையோடு இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, பரம சேனையின் திரள் தோன்றி அவரை துதித்தார்கள். ஆனா அவர் யாரு? வல்லமை உள்ள தேவன். தூதர்லாம் சும்மா துதிக்க மாட்டாங்க, தூதர்கள் எந்த மனுஷனையும் துதிக்க மாட்டாங்க. பாபா நிறைய அந்த உலகத்தில் இருக்காங்க. யாரு பாபா? எந்த பாபாவது பிறக்கும் போது யாராவது போய் பாபாவை துதிச்சாங்களா? இல்ல, எந்த பாபாவையும் யாரும் துதிக்கல பிறக்கும் போது. பிறக்கும் போது துதிக்கப்பட்ட ஒரே தெய்வம் இயேசுதான். காரணம் என்ன? அவர் பிறக்கும் போதே வல்லமையுள்ள தேவனாக பிறந்தார். வேதம் அதைத்தான் சொல்லுது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். யார் வெளிப்பட்டது? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனாலதான் தூதர்களால் அவர் பிறக்கும் போது தொழுகை செய்யப்பட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன். உங்களுக்காக எனக்கு கொடுக்காக கொடுக்கப்பட்ட இயேசு என்கிற நாமம் வல்லமையுள்ள நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு என்னும் தூய நாமம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு என்னும் வல்ல நாமம். எத்தனையோ நாமம் இருக்கு, ஒரே ஒரு நாமம் வல்லமை உள்ள நாமம். அவருக்கு பேரு வல்லமை உள்ள தேவன். அதனாலதான் சேனை கூட்டமே வந்துச்சு. பரலோகத்தில் இருக்கிற சேனையின் கூட்டமே அவர் பூமியில பிறந்த போது வானத்தில் தோன்றி நின்று அவரை துதித்தார்கள், ஸ்தோத்தரித்தார்கள். ஏதோ இன்றைக்கு மாத்திரம் நீங்களும் நானும் துதிக்கிறது இல்ல, அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன். அவர் வானத்திலும் ஸ்தோத்தரிக்கப்பட்டார், பூமியில் பிறக்கும் போதும் ஸ்தோத்தரிக்கப்பட்டார், இன்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படுகிறார், இனி வரும்
நாளிலும் அவர் ஸ்தோத்தரிக்கப்படுவார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். திடீர்ந்து வந்து அவரை யாரும் துதிக்கல, அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன், வல்லமையுள்ள தேவன். அடுத்து வேதம் சொல்லுகிறது நித்திய பிதா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்துருங்க, மத்தேயு 1:23 வாசிங்க. மத்தேயு 21:3 இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். தேவன் நம்மோடு இருக்கிறார், அதான் நித்திய பிதா. ஆமேன் சொல்லுங்க. அவர் எப்பவும் நம்ம கூட இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்க எல்லாரும் புரிந்து கொள்ளுங்க, அவர் நித்திய பிதா. அவருக்கு இன்னொரு நாமம் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களோடு அவர் இருக்கிறார், இருக்கிறார். நிறைய பேர் நம்மளை விட்டு போயிட்டாங்க. எங்க அம்மா 19 போயிட்டாங்க, அப்பா 21 போயிட்டாங்க, நம்ம ஜபரே நடத்தின ஐயா போயிட்டாங்க, நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. ஆனா ஒரே ஒருத்தர் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறார். ஆமைன்னு சொல்லுங்க. அதனாலதான் அவருக்கு பேர் என்ன? நித்திய பிதா இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கம்மா, தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் ஆவா விட்டுட்டு போயிட்டா, இவர் விட்டுட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டா, அப்பா விட்டுட்டு போயிட்டா, எல்லாரும் போயிருவாங்க. ஆனா என்றென்றைக்கும் மாறாதவர் நித்திய பிதா உங்களோடு இருப்பார். எப்பவும் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு கொண்டே இருக்கலாம், அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்போதும் அவர் உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். அவருக்கு பேர் நித்திய பிதா. எனக்கு யாரும் அப்பா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்பா, எத்தனை பேருக்கு அப்பா இல்லை? கை வைத்துங்க. அப்பவே போய் சேர்ந்துட்டாரு. கை வைத்துங்கம்மா. அப்பா சோத்திரம். ஒரு அப்பா இருக்காரு, இம்மானுவேல், நம்ம கூடவே இருக்கிறார். ஆமைன்னு சொல்லுங்க. அவரை எப்பவும் நீங்க கூப்பிடலாம், அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம். ஏசப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏசப்பா. அவர் சொல்லுவார், நான் உன் கூட தானே இருக்கேன், எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? அல்லேலூயா. உன் கூட தானே இருக்கேன், எங்க போயிட்டேன்? உன் கூட தான் இருக்கேன். சிலர் கூடுவாங்க, ஏசப்பா எங்க இருக்கீங்க? அவர் சொல்லுவார், எங்க இல்லை, உன் கூட தான் இருக்கேன். சோத்திரம். தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை சந்தோஷம். நம்மோடு இருக்கதான் அவர் பூமிக்கு கொடுக்கப்பட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நமக்கு அவர் கொடுக்கப்பட்டார். எதுக்கு கொடுக்கப்பட்டார்? என்றென்றைக்கும். இயேசு சொன்னார், சீசர்களை பார்த்து, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இருப்பேனாரா? இருக்கிறேன்னாரா? இருக்கிறேன். பாசிட்டிவ், நான் இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல. இன்னைக்கு என்ன கிழமமா? ஞாயிற்றுக்கிழமை உங்க கூட இருக்காரு. திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை அன்னைக்கு கூட தான் இருப்பாரு. ஆமாம் சொல்ல, அமாவாசை அன்னைக்கு அவர் விட்டுட்டு போயிருவாரு, பிசாசு வந்துடும் நினைக்காதங்க. அமாவாசைக்கும் அவர் தான் கூட இருப்பார். அல்லேலூயா. சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதான் ஃபாதர் ஒரு நல்ல பாட்டு பாடியிருக்காங்க, இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா உள்ளம் துள்ளுதையா. எல்லாரும் அந்த ஒரு அடியை பாடுவோமா? நமக்கு கொடுக்கப்பட்டாருங்க, நம்ம கூட இருக்காருங்க, இம்மானுவேல் நித்திய பிதா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நினைப்பேன், எங்க அம்மா ரொம்ப நாள் இருப்பாங்கன்னு நினைப்பேன். அவங்க தான் சீக்கிரம் போயிட்டாங்க. நம்ம நினைப்போம், இவங்க ரொம்ப நாள் இருக்கணும்ட்டு, அவங்க சீக்கிரம் போயிடுறாங்க.
எங்க அம்மாவுக்கு கடிதம் எழுதும் போது எழுத, உங்கள் நீடிய சுக வாழ்வை விரும்பும் மகன். எங்க நீடிய ஆயில போயிட்டாங்க, ஸ்தோத்திரம். நிறைய பேர் போயிருவாங்க உலகத்துல, ஆனா ஆண்டவர் கூட இருப்பார். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் பரலோகம் பெரியதம்மா, பயங்கள் ஆளும் தெய்வம், அன்பு இதய தெய்வம். அகிலம் ஆளும் தெய்வம், அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் நன்றி என்று சொல்லுதம்மா. என்ன ஒரு அடி பாடுவோம், மறையுதம்மா பகைமை கசப்பு எல்லாம். எத்தனை பேருக்கு துள்ளிச்சு, நிறைய துள்ள மாதிரி தெரியலையே உள்ளம். ஹல்லேலூயா, அவர் கூட இருக்கத நினைச்சா உள்ளம். ஆமா, இவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்கன்னா உள்ளம் சோர்ந்துடும். அப்பா இருக்காங்கன்னு நினைச்சா உள்ளம் துள்ளும். அவர் கூட இருக்கிறார் நித்திய பிதா. ஆமென். தேவன் நம்மோடு இருக்கிறார். கை வைத்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீர் என்னோடு இருக்கிறீரப்பா. உராபா ஷபா ராபா பாந்தாராபா. என் வாழ்க்கையில நீங்க கூட இருக்கிறீங்க. மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் அவர் கூட இருப்பார். பயப்படாதங்க, தைரியமா இருங்க. நமக்கு கொடுக்கப்பட்டவர் நித்திய பிதா, என்றென்றைக்கு உங்களோடு இருக்கிறவர், என்றென்றைக்கு உங்களை கைவிடாதவர், என்றென்றைக்கு உங்களை விட்டு விலகாதவர், என்றென்றைக்கு உங்களை வழி நடத்தி செல்கிறவர் நித்திய பிதா. நல்ல தகப்பன். பிதான்னா என்னது? அப்பா. நல்ல அப்பா ஏசப்பா கூட தான் இருக்காரு. நான் உன்னை எப்படி மறப்பேங்க, எப்படி கைவிடுவேங்க. திருவள்ளூர் பஸ்ல போயிட்டு இருக்கேன் ஒரு நாள், திடீர்னு பார்த்தா என் காலுக்கு கீழே ஒரு பிள்ளை கிடந்து அழுதுட்டு கிடக்கு. என்னடா பிள்ளை காலு கீழே கிடந்து அழுதுன்னா, தாயும் தகப்பனும் அப்படியே தூங்குறாங்க வாயை பிளந்துட்டு. பிள்ளை கையில, தாய் கையில இருந்து அது உருண்டு விழுந்து கடைசியில் என் காலுக்குள்ள வந்து கிடக்கு. ஏம்மா எலும்புமா, பிள்ளைய மறந்துட்டியா? ஐயோ ஐயோ ஐயோ, தூங்கிட்டேன். சோத்திரம். இஸ்ரவேலை காக்கிற அப்பா தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நல்ல அப்பா இல்ல, கை வைத்துங்க. சோத்திரம். நமக்கு ஒரு அப்பா இருக்காரு, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்மளதான் தூங்கு தூங்குங்க. சரி, கொஞ்சம் தூங்கிக்க, நல்லா தூங்கு, ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன். ஆமே சொல்லுங்க. இஸ்ரவேலை காக்கிறவர், நம்மை காக்கிற அப்பா, நித்திய பிதா கூடவே இருக்கிறார், விலகவே மாட்டார். எல்லாம் விலகிடுவாங்க, அப்பா விலக மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் போயிருவாங்க நம்மளை விட்டு, அப்பா போக மாட்டார். கடைசியாக அவர் யார்? சமாதான பிரபு. கை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு பிறந்த போது இயேசுவை சிமியோன் என்ற தேவ மனிதர் பார்க்கிறார். அவர் மேல பரிசுத்தாவி இருந்தாராம். இயேசுவை பார்த்த உடனே அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, வாசிங்க லூக்கா
ரெண்டாம் அதிகாரம், பைபிள் இருக்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா ரெண்டாம் அதிகாரம் 26 வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். கர்த்தருடைய கிறிஸ்துவை, மைக்கேல வாசிங்கம்மா. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே, காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. பரிசுத்த ஆவியினாலே சிமியோன் என்ற மனிதனுக்கு ஒரு காரியம் அறிவிக்கப்பட்டது. பரிசுத்தாவியினால் அறிவிக்கப்பட்டது என்ன காரியம்னா, கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ என்ன செய்ய மாட்டாய், மரிக்க மாட்டாய். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், அவரை கொண்டு வரும் போது அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு, இயேசுவை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தையின்படி, உமது அடியேனை, உம்முடைய அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர், இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர், பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின, தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை, உம்முடைய ரட்சணியத்தை கண்கள் கண்டது என்றான், கண்கள் கண்டது என்றான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, இப்பொழுது நீர் என்னை சமாதானத்தோடு போக விடுகிறீர். யார பார்த்துட்டாரு? சமாதான பிரபுவை பார்த்துட்டாரு. சமாதான பிரபுவை பார்த்த உடனே அவர் சொல்றாரு, இப்பொழுது என்னை சமாதானத்தோடு போக விடுகிறீர். இயேசுவை கண்ட பிறகுதான் சிமியோனுக்குள்ள என்ன வந்துச்சு? சமாதானம் வந்துச்சு. ஆமேன் சொல்லுங்க. மரண பயம் போயிச்சு. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த மரணமே ஒரு சமாதானத்தின் மரணமா இருந்துச்சு. கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மரணம் எல்லாருக்கும் வரும், ஆனா கிறிஸ்துவை கண்டு மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க மரணம் எப்படி இருக்கும் தெரியுமா? சமாதானத்தோடு இருக்கும். ஆமென். சிமியோன் சொல்றாரு, இயேசுவை கைகளில் ஏந்தி, பிதாவே நீ உண்டு பண்ணின ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இயேசுவை நீங்கள் கண்டது பெரிய பாக்கியம். இப்பொழுது நீர் என்னை சமாதானத்தோடு போக விடுகிறீர். இயேசு வந்த பிறகுதான் உங்களுக்கு என்ன தெரியுமா? சமாதானம். அவர் பேரே என்னது? சமாதான பிரபு. அல்லேலூயா. இயேசு எத்தனை பேர் உள்ளத்துல வந்திருக்காரு? கை வைத்துங்க. உங்க எல்லாருக்கும் என்ன வந்திருக்கு தெரியுமா? சமாதானம். சாத்தான் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. என்னைக்கு சாத்தான் உங்களை விட்டு போனானோ அன்னைக்கு தான் உங்களுக்கு என்னது? சமாதானம். சாகு வரைக்கும் உங்களுக்கு சமாதானம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. சாகு வரைக்கும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்கம்மா. இப்பெல்லாம் நீங்க சாகு போறதில்ல, நானும் சாகு போறதில்ல. இருக்கிற வரைக்கும் பூமியில என்னது கொடுக்கிற ஆண்டவர்? சமாதானத்தை கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே.
ஆசையெல்லாம் நீங்க எனக்கு ஆசையெல்லாம் நீங்க தானே இயேசு நீங்க ரபகபக சகரபா நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு உங்களுக்காக கொடுக்கப்பட்டார், அவரை பயன்படுத்திடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஃப்ரெண்ட் ஒரு நாள் சொன்னாரு, பிரதர் என் ஃப்ரெண்டு தான் கலெக்டரா வந்திருக்காரு, அவரை யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஆமென் சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு யாரா வந்திருக்காரு, கலெக்டரா வந்திருக்காரு, அவரை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிடுங்க. அதே போலதான் இயேசு நமக்காக வந்திருக்காரு, அவரை யூஸ் பண்ணிடுவோம். யாரா வந்திருக்காரு, கலெக்டராவா, ரட்சகராய் வந்திருக்கிறார். கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுவிக்கிறவராய் வந்திருக்கிறார், அற்புதம் செய்கிறவராய் வந்திருக்கிறார், ஓ அதிசயமானவராய் வந்திருக்கிறார். அவரை நீ பயன்படுத்திக்கொள். அவர் உனக்கு அதிசயமானவர், உன் குடும்பத்துக்கு அதிசயமானவர், உன் பிள்ளைகளுக்கு அதிசயமானவர். ஓ ரீகாஷாக்காராவா, உன் வீட்டிற்கு அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவரை பயன்படுத்திக்கொள், கூப்பிடு. அதிசயமானவர் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை விளங்க செய்வாராக. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய சமாதான. அவரை யூஸ் பண்ணிடுங்க, பயன்படுத்திடுங்க, கிளைம் பண்ணுங்க. நீங்க எனக்கு சமாதான பிரபுவா வந்திருக்கீங்களே, எனக்கு சமாதானத்தை கொடுங்க. நீங்க அதிசயமானவரா வந்திருக்கீங்களே, எனக்கு இந்த அதிசயத்தை செய்யுங்க. கேட்கலாம் அவர்கிட்ட. ஆமைன்னு சொல்லுங்க. கிளைம் பண்ணணும், உரிமை பாராட்டணும், பெற்றுக் கொள்ளணும். வல்லமையுள்ள தேவனாய் வந்திருக்கிறீங்களே, உடைய வல்லமை எங்கே? உடைய வல்லமை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அவரை பயன்படுத்துங்க, அவரை ருசித்துக் கொள்ளுங்க. எல்லா மூலங்கள் படிடுவோமா? ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல மூலங்கள் படிட்டு இன்றைக்கு அவருடைய அதிசயம் உங்களுக்கு வெளிப்படட்டும். உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் வெளிப்படட்டும். அதிசயமானவர். ஓ சிபாரா பாபா பாபா. எத்தனை பேர் அதிசயங்களை எதிர்பார்த்து இருக்கிறீங்க? கைகளை உயர்த்துங்க. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, நீர் அதிசயமானவர், எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. Thank you Holy Spirit. லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கவங்க, லைவ்ல எங்க இருந்து பாக்குறீங்களோ, உங்களுக்கு அவர் அதிசயமானவர். குழம்பி போயிருக்கிறீங்களா? ஆலோசனை கர்த்தர் உங்களை நீதியின் பாதையில நடத்துவார். நீங்க எந்த லக்கு போணுமோ அந்த லக்கு வரைக்கும் நடத்துவார். நட்சத்திரம் அந்த இடம் வரைக்கும் சென்றது. நீங்க எங்க போணுமோ அது வரைக்கும் அவர் நடத்துவார். நித்திய பிதா கூட இருப்பாரு. பயப்படாதுங்க, பயப்படாதுங்க சிஸ்டர், பயப்படாதுங்க அம்மா. கணவர் இல்லையே, கர்த்தர் இருக்கிறார். மாறா பாபா. அப்பா இல்லையே, அப்பா, பெரிய அப்பா இருக்கார், கூடவே இருப்பார், நம்மோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சமாதான பிரபு அவர். இன்று சொல்றேன், இந்த நாள்ல சொல்றேன், உங்க வீட்டுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்க பிள்ளைகளுக்கு சமாதானம். ஓ சகோதரி, உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம். வாழ்க்கையே இனி சமாதானமா இருக்கும். இரவு நேரம் உன் தூக்கம் சமாதானமா இருக்கும். ராத்திரி ஆனா எனக்குள்ள ஒரு பயம், குழப்பம், சரியா தூக்கம் இல்லை.
இன்றிலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு சமாதான நித்திரையை கொடுப்பார். உன் தூக்கம் இன்பமாயிருக்கும். நல்லா துதிங்க. உங்கள் சமாதானத்தை கெடுக்கும் சூழ்நிலைகளை கர்த்தர் இன்னைக்கு மாற்றுகிறார். உன் நித்திரை சமாதானம். நீ சமாதானத்தோடு படுத்துக் கொண்டு நித்திரை செய்வாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி ஆராதிங்க. ஹல்லேலூயா. சிவரா பாபா நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லா சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் காவலும் சிநேகமும் நம்மோடு இருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 அல்லேலூயா.